Lotro House Villa and Bungalow with lifetime warranty. Ananya CA Garden, Saranambatti, Coimbatore. தருண் தேஜா இயக்கத்தில் வசந்த் ரவி நடிக்கும் அஸ்வின்ஸ் ஜூன் 23 முதல் திரையரங்குகளில். விஜய் வந்து விஜய்க்கு தான் நான் சப்போர்ட் கொடுப்பேன். என்னோட சப்போர்ட் விஜய்க்கு தான் இருக்கும். ஆச்சில எல்லாம் வேணாம். அப்புறம் எல்லா பேரும் இளைய தளபதி சொல்லி பச்சை குத்துறாங்க. அப்புறம் ஆச்சில வந்து அந்த பச்சை கூட தூக்கி எறிஞ்சிருவாங்க. சும்மா 70 வயசு 80 வயசு இவங்க அனுபவம்னு சொல்லி சொல்லி எல்லாம் சுரண்டல் தான் பண்ணிருக்காங்க. ஒரு யங்ஸ்டர் புதுசா போட்டா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குமே. ஊழல் லஞ்சம் நிறைய ஜாஸ்தி இருக்குது. அதனால இங்க வந்தா இந்த இந்த குப்பையில தாக் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சீமான் அவர்கள் வந்து ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. திரைப்படத்தில் நடிக்கிறது மட்டுமே நாடை ஆள்வதற்கு ஒரு இனத்தை வழி நடத்துவதற்கு தலைவனாயிருந்து தகுதி வந்துருதுன்னு நினைக்கிறீங்களா? அது அவமானகரம். அவர் சொல்றாருன்னா அது அவரு பேனிலிருந்து சொல்றாரு. ஆனா எங்களுக்கெல்லாம் வந்து விஜய் வந்தா நல்லா இருக்கும்ன்றது எங்களோட நேம். சீமானே சினிமால நடிச்சுதான் இப்போ வந்திருக்காரு. அப்புறம் எப்படி அவர் அந்த கருத்து வைக்க முடியும்? அவங்களுக்கு வந்து நாட்டை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருந்தாலே போதும். அதனால அதை நடிக்கிறதோட ரிலேட் பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை. சீமானுக்கு ஒரு பயம் வந்திருக்கா நினைக்கிறாங்க. ஒரு சமூக பொறுப்பு எடுத்துருக்காருங்களே, கையில் எடுத்துருக்காருங்க. பொண்ணு மரணத்துக்கு போயிருக்கிறாருங்க, தூத்துக்குடி துப்பாக்கி சுடுக்கு சைலண்டா போயிருக்கிறாரு. இப்ப கூட பசங்களுக்கு எல்லாம் பண்ணிருக்கிறாரு. ஏதோ அவரால் முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்காரு. விஜயகாந்த் லெவல்ல இல்லாட்டியும் கூட ஏதோ அவரை கொஞ்சம் டச் பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. பட் ஃபியூச்சர் எப்படின்னு தெரியல. அவர் இறங்கணும், களத்துல இறங்கணும். இறங்கினா தான் அவர் ஜெயிக்க முடியும். சும்மா அந்த ரசிகருக்கு இறங்கணும், தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கலான்னுக்கிறாங்க. அவரெல்லாம் அரசியல் வர்றது வேஸ்ட். நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. நினைக்கிறவங்க கிட்ட கொடுத்தாலே போதும். பிஹைண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியலையும் நடிகர்களையும் ஒருபோதும் பிரித்து பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அரசியலில் ஆளுமை செலுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையில் நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கான தொடர் சமிக்கைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அது குறித்து மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் வாருங்கள். நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் தாக்கு பிடிப்பாரா? நடிகர் விஜயில அரசியல் வர்றது வேஸ்ட். அவர்கள் அந்த தகுதியே கிடையாது. அவர்லாம் அரசியல் வந்து என்ன பண்ண போறாரு? என்ன சும்மா பிள்ளையா சொல்லி போட்டுருக்காரு. கண்டிப்பா தாக்கு பிடிப்பாரு. விஜய் வந்தா விஜய்க்கு தான் நான் சப்போர்ட் கொடுப்பேன். என்னோட சப்போர்ட் விஜய்க்கு தான் இருக்கும். நடிகரா இருக்கிறது நல்லது. தமிழ்நாட்டில் இருக்கிறது பார்த்தா கண்டிப்பா முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். வரவே விட மாட்டாங்க. வந்தா நல்லா இருக்கும். நான் ஃபேன் நல்லா வந்தா நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். கண்டிப்பா தாக்கு பிடிப்பார் சார். கண்டிப்பா பிடிப்பாரு. கண்டிப்பா தாக்கு பிடிப்பாரு. ஆட்சியில எல்லாம் வேணும். எல்லா பேரும் இளைய தளபதி சொல்லி பச்சை குத்துருக்காங்க. அப்புறம் ஆட்சியில வந்து அந்த பச்சை கூட தூக்கி எறிஞ்சிருவாங்க. படத்துல ஹீரோ என்ன பார்க்கலாம் நல்லா இருக்கும். மத்ததுல அவர் சுத்தம் வேஸ்ட். என்ன இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஊழல் லஞ்சம் நிறைய ஜாஸ்தி இருக்குது. அதனால இங்க வந்தா இந்த இந்த குப்பையில தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். வலுவான கட்சியோட சேர்ந்து செயல்படணும். பாலிடிக்ஸ்னா இவங்க தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஊர்ல செட் ஆயிடுச்சு. அதை தாண்டி யாரும் வர மாட்டாங்க, வர முடியாது. சும்மா 70 வயசு 80 வயசு இவங்களுமே அனுபவம்னு சொல்லி சொல்லி எல்லாம் சுரண்டல் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு யங்ஸ்டர் புதுசா போட்டா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குமே. ஏற்கனவே நம்ம விஜயகாந்த் பத்தி நல்லாவே தெரியும். அவர் வந்து வராத மாதிரி பண்ணிட்டாங்க. எதனா எதிர்பார்க்கலாம், ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். விஜயகாந்த் வரும்போது அப்படிதான் சொன்னாங்க. அவர் வந்து ஒரு புரட்சியை பண்ணாரு. இவரும் பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ வந்தா பண்ணுவாரா இல்லையான்னு தெரியல. வந்தாலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறீங்க? வரவே முடியாதுங்கிற வந்தா தாக்கத்தை ஏற்படுத்துவாங்களான்றது இல்ல இல்ல. இப்ப அவர் வரணும்னு முடிவு பண்ணிட்டாரு. கமல் மாதிரி வந்துட்டாருனா சொல்றேன் நான். வர முடிஞ்சு வந்துட்டா மேபி தாக்கு பிடிக்கலாம். மாத்தி மாத்தி எல்எம்கே டிஎம்கே டிஎம்கே இப்படி மாத்தி மாத்தி எடுத்தாச்சு. பேரம்பேத்தி வரைக்கும் சொத்து சேர்த்து வச்சிட்டாங்க எல்லாருமே. இன்னும் வந்து மக்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த இன்ட்ரெஸ்ட் படி செய்யலாம். அதுக்கு மக்கள் என்ன ஐடியா கொடுத்தாலும் அவர் ஏத்துக்க தயாரா இருப்பார். எல்லாருமே ஒவ்வொருத்தர் வந்து ஆழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு சான்ஸ் இப்ப விஜய்னு மட்டும் இல்ல, ஒரு சான்ஸ் சீமானு, ஒரு சான்ஸ் விஜய், அந்த மாதிரி மாறி மாறி வந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா? ஆகவே திட்டமிட்டு அரசுக்கு வருவதாக காய்நகத்தை என்று நான் கருதுகின்றேன். இப்ப தாக்கு பிடிக்க மாட்டாரு. அவர் 2036 தான் அவர் வந்து ஃபியூச்சர் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சின்ன இது வேற, வயசு வேற, முன்னேற்றம் வேற. இந்த கட்சி வேணுமா, அந்த கட்சி வேணுமா, இந்த பதவி வேணுமா, அவர் ரெண்டுமே வேணாம்னு சொல்லி கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறார். வந்தாலும் மக்களுக்காக பண்ணணும்னு நினைச்சாருன்னா பண்ணுவார். அவர் அரசியலுக்கு வந்தா தாக்கு பிடிக்கக்கூடிய பக்குவம் இருக்குன்னு பாக்குறீங்களா? கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா சஸ்டைன் பண்ணுவார். ஆனா ஃபர்ஸ்ட் வந்த உடனே ஜெயிக்க மாட்டாரு, டைம் ஆகும். சொல்ல முடியாது, சந்தேகம் தான். சஸ்டைன் பண்றது கண்டினியூ பண்றங்கிறது மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. அவருக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் ஃபீல்டு நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. ஓ, வர்றதே தாமதமா வருவார். ஆமா, வர்றதே தாமதமா வருவார். வரட்டுங்க, 60 வயசுல வரட்டுங்க. சீமான் அவர்கள் வந்து ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. நடிப்பது மட்டுமே நாடால தகுதி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி அவருடைய கருத்து என்ன? அவர் சொல்றாருன்னா அது அவரு பேனிலிருந்து சொல்றாரு. ஆனா எங்களுக்கெல்லாம் வந்து விஜய் வந்தா நல்லா இருக்கும்ன்றது எங்களோட நேம். அரசியலுக்கு இதுதான் ப்ரொஃபஷன், என்ன ஒரு கைட்லைன் இருக்கா? யாருக்கும் எதுவும் கிடையாது. சினிமா ஃபீல்டு இருக்கிறாங்கன்னா சினிமா ஃபீல்டுலே போயிடணும். கண்டிப்பா அவரு ஒரு நடிப்பு நடிகர் தான். அவரு அவரே சொன்னா அதெல்லாம் ஏத்துக்கப்படுமா? அதெல்லாம் அந்த நடிகர் டேக் வச்சுன்னு அவங்க அரசியலுக்கு வருது சரியில்லை. அவங்களுக்கு வந்து நாட்டை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருந்தாலே போதும். அதனால அதை நடிக்கிறதோட ரிலேட் பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை. அவர் விமர்சனம் பண்ணுவார் ப்ரோ, அதோட கேட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இல்லை, அவர் பேசுறது வந்து அவருக்கு நியாயம் தான். வெளியிருக்கு நியாயம் ஒத்துக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் அப்படி பார்த்தீங்கன்னா வந்த அரசியல்வாதிங்க எல்லாமே சினிமா பேச வச்சு தான் வந்திருக்காங்க. சீமானே சினிமாவில் நடிச்சு தான் இப்போ வந்திருக்காரு. அப்புறம் எப்படி அவர் அந்த கருத்து வைக்க முடியும்? அப்படின்னு பார்த்தா சீமானுமே நடிப்பதில் இருந்தானே வந்தாங்க. ஈவன் ஸ்டாலினும் முன்னாடியும் சரி, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி கலைஞரும் சரி, இவங்க எல்லாமே ஒரு சினிமா அடிப்படையில் இருந்தானே, எம்ஜிஆர் ஒரு சினிமா அடிப்படையில் இருந்தானே வந்தாங்க. எல்லாருமே பண்ணி வந்திருக்காங்க.
இவரும் அந்த பெஸ்ட்டை கொடுப்பாரு. நிறைய பேர் தமிழ்நாடையும் இந்தியா ஓரம் இந்த பக்கம் எடுத்துட்டீங்கன்னா நடிகர்கள் நிறைய அரசியலில் வந்திருக்காங்க. நடிக்கிறது அவங்க தொழில் அந்த அந்த அதிலே இருக்கணும். அவங்க அவங்களுக்கு வந்து ஏதாவது ரியலி சர்வீஸ் பண்ணோம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா அவங்க அரசியலுக்கு வரலாம். கண்டிப்பாக வரலாம், தகுதி இருந்தால் வரலாம். மக்களுக்கு வந்து எப்படின்னா நல்லது செய்கிற நினைக்கணும். அரசியலுக்கு வந்து நம்ம கொள்ளடிக்கலாம் அப்படி செஞ்சு எண்ணத்தோடு வரக்கூடாது. மக்களுக்கு வந்து சேவை செய்யணும். அது உண்மையாக மக்களுக்கு ஏதோ பண்ணணும், அவங்க அரசியலுக்கு வரலாம். சும்மா பேர் அந்த சினிமா பேரை வச்சுட்டு அவங்க சினிமா அரசியலுக்கு வருது சரியில்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆக்டிங் மட்டும் பண்ணிவிட்டு அந்த ஃபேம் மட்டும் வச்சு வராதிங்க. அப்படி சொல்கிற தப்பான விஷயம். ஆனால் விஜய் வந்து கண்டிப்பாக அரசியலுக்கு நல்லா இருக்குன்றது எங்களோட மக்களோட தீர்ப்பு. நடிகரும் தாண்டி நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய பண்ணியிருக்காருல்ல, நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. நினைக்கிறவங்க கிட்ட கொடுத்தாலே போதும். எல்லாரும் எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி ஆரணும் பார்க்குறாங்க, அது முடியலை. ஏன்னா எம்ஜிஆர் அந்த பேஸ் போட்டார், ஜெயலலிதா உருவாக்க தன்னை நிலைப்படுத்தினார். இந்த குவாலிட்டி இருந்தால் யார் வேணால் அரசியலுக்கு வரும். சீமானும் ஒரு நடிப்பிலிருந்து தான் வந்தார். அவர் பார்த்தீங்கன்னா நிறைய நடிப்புக்கிறதுக்கும் சம்மந்தம் கிடையாது. சீமான் சொல்கிற கூட்டத்தை ஏற்றுக்க முடியாது. சீமானுக்கு ஒரு பயம் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். சீமானை யாரை தான் விட்டு வச்சார், எல்லாரையும் சொல்லிட்டு இருக்காரு. இல்லை அவர் சமூக பொறுப்பு எடுத்துருக்காருங்களே, கையில் எடுத்துருக்காருங்க. இப்போ அந்த ஒரு பொண்ணு மரணத்துக்கு போயிருக்கிறாருங்க, தூத்துக்குடி துப்பாக்கி சுடுக்கு சைலண்டாக போயிருக்கிறாரு. இப்போ கூட பசங்களுக்கு எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஏதோ அவரால் முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்காரு. விஜயகாந்த் லெவலில் இல்லாட்டியும் கூட ஏதோ அவரை கொஞ்சம் டச் பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாரு. பட் ஃபியூச்சர் எப்படின்னு தெரியல. அவர் இறங்கணும், களத்தில் இறங்கணும். இறங்கினா தான் அவர் ஜெயிக்க முடியும். இப்போ ஏடிஎம் இருக்கும்போது விஜயகாந்த் வந்து எதிராக பேசிட்டு இருந்தார். நாளைக்கு விஜய்க்கு மேலே வரும்போது இவர் அந்த மாதிரி ஒரு ஆள் ஆப்போசிட்ல ஒரு ஆள் இருந்தால் தான் கரெக்டாக ஓடும். அப்படின்னா பல பேருக்கு இவர் செருப்படி கொடுத்து பல பேர் திருந்தலையே. நடிகர் விஜய் அவர்கள் வந்து அரசியல் களத்துக்கு வந்தால் அவருடைய நேரடி போட்டியாளராக யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அது சொல்கிற மாதிரி யார் போட்டியாளர்? எனக்கு தெரிஞ்சு யாரும் அவர் அந்த 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 ஏஜ் குரூப்பில் ஃபிட் யாரும் கிடையாது. கண்டிப்பாக ஸ்டாலின் தான். வேறு யார் யார் இருப்பா? அவங்க தான். அப்புறம் ஏடிஎம்கே சைடில் இருக்கும், அவ்வளோதான். விஜய்கெல்லாம் போட்டியாளரை யாரும் சொல்ல முடியாது. அவரெல்லாம் சும்மா ஒரு இது மாதிரி தான். நிற்கு கூட ஆகு அப்பத்துக்கு எதுன்னு தெரியல. இப்போதைக்கு யாரும் தெரியல. ஏன்னா இப்போ சீமான் இருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு. அதான் சொன்னா வந்து தனித்து போட்டியிடக்கூடாது. ஓகே, அப்போ வந்து கூட்டணி வச்சு வந்து களம் ஆடணும். களம் ஆடணும், ஆமாம். திருப்பி இதே இவங்க ரெண்டு பேர் தான் இருப்பாங்க. யார் யார்? ஏடிஎம்கே டிஎம்கே. ஏடிஎம்கே டிஎம்கே மிச்ச கட்சியில் விட்டுருங்க, அது யார் மிச்சம் யாரும் வரமாட்டாங்க. அப்போ போட்டியாளர்னா ஏடிஎம்கே டிஎம்கே தான் திரும்ப வரும். அவர் இவரும் போட்டிக்கு வருவார், ஆனால் ஜெயிக்கிறது வந்து விஜய் தான் ஜெயிப்பார். எல்லாருமே கடுமையான போட்டியாளர் தான் இருப்பாங்க. ஒரு ஒரு சேருக்கு மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. அப்புறம் பின்னாடி வந்த முதலமைச்சர் வந்தா அதுக்கப்புறம் செம்ம போட்டியாக இருக்கும். வந்தா டிஎம்கே அப்படின்னா நியூ ஜென்ரேஷன். டிஎம்கே விசஸ் தளபதி. அவருக்கு ஈக்குவலாக போட்டின்றதுலாம் கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க. அவர்லாம் ஒரு உதயநிதி கூட எல்லாம் சேர்க்க முடியாது. உதயநிதி எல்லாம் காலத்து இது வர மாட்டார், சேர்க்க முடியாது. அதாவது சீமான் கூட சேர்க்க முடியாது, திருமலன் கூட சேர்க்க முடியாது. இந்த கட்சியில் இருக்கிறவங்க யாருமே அவர் கூட சேர்க்க முடியாது. விஜயலாம் சும்மா அந்த ரசிகர்கிறான தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கலான்னுக்கிறாங்க. அவர்லாம் அரசியல் வரதுக்கு வேஸ்ட்டுன்னு அவர் அவர் வரமாட்டார். ஏடிஎம்கே டிஎம்கே கூட மோதி விஜய் அவங்களுக்கு கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஏன்னா இப்போ ஏடிஎம்கேலேயே பழைய ஏற்பட்டு போச்சு, முடிஞ்சு போச்சு. டிஎம்கேலேயே கரப்ஷன் வந்துருச்சு. அதனால் மக்கள் வந்து நான் நெக்ஸ்ட் ட்ரிப் போடுறதுக்கு உண்டான வாய்ப்பு 100% இல்லை. ஏன்னா ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க திருந்துறதுக்கு. இவங்க திருத்தி வர நேரத்தில் இவங்களுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாங்க. இப்போ நீ திருடனா நான் திருடன் நான் திருடன் இப்படி மாற்றி மாற்றி ஒத்த ஒரு கட்சியிலையும் வந்துருச்சு. இப்போ அது இல்லாமல் மக்கள் புதுசாக எதிர்பார்க்குறாங்க. இன்னொரு 20 வருஷம் புது வேலை போடுவாங்க, பழச ஓரம் கட்டிடுவோம். வே இருக்கவே கூடாது. மௌன 5 வருஷம் அடுத்தால நெக்ஸ்ட்டு அடுத்தால யங்ஸ்டர் யங்ஸ்டர் போடணுமே தவிர ஒரு 25-45 வயசுக்குள்ளே இருக்கிற ஆளை மாத்திரம் போட்டுட்டு எல்லாத்தையும் ரிட்டையர்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சிடணும். இப்போ வந்து 2026 வராருனாக்கா நிறைய மூன்றாம் கட்சிகள்லாம் இருக்குல்ல, மூன்றாவது நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்காங்க. சீமான் இருக்காரு, ஸ்டாலின் ஸ்பிட்டாக தான் இருக்கும். மேபி இப்போ இருக்க ரூலிங் பார்ட்டியும் அவங்களுக்கும் ஒரு டஃப் இது இருக்கும், ஏடிஎம்க்கும் இருக்கும். பட் நிறைய சீட்டு பிரிய மாதிரி இருக்கும். அந்த டைமை பொறுத்து என்ன மிரக்கல் அப்படின்னு நடக்கணும் யாருக்கும் சொல்ல முடியாது. சீமான் வந்து லக் இல்லைன்னு சொல்லிட்டேன், முயற்சி பண்ணுறாரு. அவரோட எண்ணங்கள்ல நியாயமானது அதில் நான் மறுக்கவே இல்லை. ஆனால் அதிர்ஷ்டம் வேணுமே. இப்போ நீங்கள் வந்து சீமான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ இருக்கிற ஓட் லிஸ்ட்டுக்கும் இப்போ இருக்கிற ஓட் லிஸ்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. யாரெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வராங்களோ அவங்க தான் வந்து ஓட்டு ஸ்பிட் பண்ணுறாங்க. சீமானும் சரி, அதுக்கப்புறம் இப்போ வரப்போகிற விஜய்க்குமே சரி, மேக்ஸிமம் வந்து யாரெல்லாம் நியூ ஓட்டர்ஸோ அவங்களுக்குலாம் ஓட்டு ஸ்பிட் ஆகிட்டு தான் இருக்கும். செகண்ட் இதுவாக கூட வந்து நிற்கலாம், யாரும் சொல்ல முடியாது. விஜயகாந்த் மாதிரி தான் உங்களுடைய நம்பிக்கை. அவ்வளவுதான். ஏங்க விஜயகாந்த் வரும்போது யாருங்க எதிர்பார்த்தா? அம்மா கூட ஆப்போசிட்ல அவரு ஒரே கட்சியில உட்கார்லையா? அந்த மாதிரிதான் மக்கள் மத்தியில நல்ல ரெஸ்பான்ஸ் இப்போ பண்ண அந்த கல்வி உதவி. அதுவும் இல்லாமல் அது சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க பேரண்ட்ஸ் அவரை ட்ரீட் பண்ண விதம், பேரண்ட்ஸை ரிசீவ் பண்ண விதம், ஸோ அந்த இதில் எல்லாமே வந்து எல்லா மக்கள்லையுமே வந்து நிறையா ரீச் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி அதனால் ஓட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எடுத்த உடனே வர முடியாது யாராலையும். ஸோ வரலாம், கம்பீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் இந்த வாட்டி இல்லைன்னா அடுத்த வாட்டி. இதுக்கப்புறம் வர ஓட்டர்ஸ் கண்டிப்பாக ஸ்ப்ளிட் ஆகும். அப்போ எல்லாருமே வந்து போட்டியாளராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நல்ல போட்டியாளராக இருக்கும். இதுக்கப்புறம் வர இதில் வந்து ஓட் லிஸ்ட்டு அதிகமாகிட்டே இருக்கும். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து ஓட் போடுறவங்க நிறைய பேர் வராங்க.
ஓட்டு ஸ்பிளிட் ஆகும், ஆனால் இன்னும் டஃப்பாக இருக்கும். விஜய் கண்டிப்பாக வருவார், அதுக்கு எங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, அதுக்குண்டான பிளானை ப்ரிப்பேர்டாக பண்ணிட்டு வராரு. அதாவது ரஜினி வந்து வரேன் சொல்லி இழுத்தாரு தவிர இவர் அந்த சப்ஜெக்ட்டுக்கே போகல. இந்த சப்ஜெக்ட்டுக்கே போகல, அதுக்குண்டான பேஸ் மட்டும் போட்டுட்ருக்கார், ரசிகர்கிட்ட பேஸ் மட்டும் போட்டு ரசிகர் இருந்தாலே போகும், அவர் மக்கள் ஆட்டோமேட்டிக்காக மாறி வந்துடுவாங்க, அவங்களுக்கு தெரியும். ரசிகரை சேர்த்தா தானே உங்களுக்கு மக்களுடைய இது வரும், அப்போ மக்கள் புரிஞ்சுப்பாங்க. சரி இது ரெண்டு பேருக்கு மாற்றி போட்டாச்சுடா, அடுத்தாடு விஜய்க்கு போடுவோமே மக்கள் ட்ரெண்டு, மக்களுக்கு வந்து இப்படி அப்படி. இப்போ நாலு நாள் லீவுன்னு வச்சுங்களேன், இப்போ எலெக்ஷனுக்கு நாலு நாள் லீவு அப்படின்னு மக்கள் மறந்துடுவாங்க, படசெல்லாம் மறந்துடுவாங்க. அடுத்தாடு யார் விஜய்க்குமோ விஜய்க்கு தான் வரும். யார் கண்டிப்பாக அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் விஜய். Plot Show House Villa and Bungla with Lifetime Warranty. Ananya CA Garden, Saranambatti, Coimbatore. தருண் தீஜா இயக்கத்தில் வசந்த் ரவி நடிக்கும் அஸ்வின்ஸ் ஜூன் 23 முதல் திரையரங்குகளில்.